ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லாக்கிங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கோதுமை மாவு வச்சு நம்ம வந்து இட்லி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான கோதுமை மாவு இட்லி. நான் இப்போ வந்து ஒரு நான் ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நல்ல ஹீப் டீஸ்பூனாக 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுபடட்டும். வறுபட்டோன்னே நம்ம வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து 1 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். நான் இப்போ வந்து இஞ்சியை வந்து நல்லா 1/4 துண்டு வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவுமே நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து நான் வந்து 2 சின்ன சின்னதாக இருக்கேன் கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். இது எல்லாம் நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் கேரட் வந்து நான் வந்து துருவி தான் வச்சுருக்கேன், அதனால் சீக்கிரமாக வந்துடும். கேரட் வந்து நல்லா 1-2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து நல்லா சின்னதாக இருக்க 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசன் இருக்குல்ல, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால கடிச்சிருவாங்க, அதனால் கொஞ்சம் பெரிய துண்டாகவே போட்டிருக்கேன். கேரட்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா 1-2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட்டு பச்சை மிளகாய்லாம் சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 2 கேரட் சின்ன சின்னதாக இருக்க 2 கேரட்டை 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம குழம்பு கரண்டியில் 4-5 கரண்டி வந்து கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். அதை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா சூடு ஏறி லைட்டாக கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி வதக்கும் போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லா காய்கறி அந்த மாவு எல்லாம் ஒன்றா சேரணும். அதனால் நான்ஸ்டிக் பேன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற கடாயின்னா நம்மளுக்கு வந்து அடியில் கொஞ்சம் பிடிக்கவும் செய்யும், சீக்கிரமாக கருப்பாகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது மாவு. அதனால் நீங்கள் நான்ஸ்டிக் பேனாகவே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேரட்டில் இருக்க ஈரப்பதம் அது எல்லாமே நல்லா அந்த மாவோடு சேரணும். அதுக்காகத்தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஆறுறதுக்காக நான் இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். இது நல்லா 1-2 நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும். மாவு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து
இப்போ வந்து நான் வந்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரெண்டு கரண்டியை வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப தோசை மாவு அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு மாவு இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம வந்து இட்லி தட்டில் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு, ரொம்ப தண்ணியாயிடுச்சுன்னா இட்லி வந்து நம்மளுக்கு வந்து எடுக்க வராத, அந்த தட்டோடையே ஒட்டிக்கும். பாதி பாதியாக ஊற்றிக்கோங்க குழியில், இல்லைன்னா மேல் உள்ள தட்டில் வந்து ஒட்டிக்கும். இது மாதிரி எல்லா தட்டிலையுமே ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து நல்ல ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கணும். ஏன்னா கோதுமை மாவு கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதுக்காக. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஆட்டை இட்லி, யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சுப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள்.